ஹாய், வெல்கம் டு மை சேனல். இன்றைக்கி நம்ம ரொம்பவே யூஸ்ஃபுல்லான ஒரு ஸ்கின் கேர் தான் வந்து பார்க்க போகிறோம். இது பார்த்திங்கன்னா என்னுடைய பொண்ணுடைய ஸ்கின்னு. இவளுக்கு திடீர்னு இது போல் ஸ்கின் ப்ராப்ளம் வந்துருச்சு. ஸோ இதே வந்து ஒரு வீடியோவாக எடுத்து போட்டுடலாம் அப்படின்றதுனால நான் போட்டிருக்கேன். இந்த இது வந்து சரியாகிறதுக்கு நான் என்ன யூஸ் பண்ணேன் அப்படின்றதுக்கான வீடியோ தான் இது. இது பார்த்திங்கன்னா ஃபஸ்ட்டு வந்து காலையில் எழுந்தோடனே நெய் அப்ளை பண்ணுவேன். நெய் கொஞ்சம் முகத்தில் போட்டு நல்லா அப்ளை பண்ணி ஒரு 10-20 நிமிஷம் ஊறினதுக்கப்புறமா நம்ம வந்துட்டு ஃபேஸ் பேக் ரெடி பண்ணலாம். இது வந்து ரொம்பவே வந்து அசிங்கமாக இருந்தது அவளுடைய ஸ்கின்னில், சரியாகவே இல்லை ரொம்ப நாளாக. அதுக்கப்புறமா தான் ஸ்கின் டாக்டர்கிட்ட போகலாம் அப்படின்னு சொன்னாங்க. சரி வேண்டாம், நம்மளே வந்து ஃபஸ்ட்டு ஹோம் ரெமெடி ஏதாவது யூஸ் பண்ணி பார்க்கலாம் ட்ரை பண்ணேன். ஸோ சூப்பராகவே வந்து ரிசல்ட் கிடச்சிருக்கு. ஸோ அதனால தான் வந்து ஒரு வீடியோவே போட்டுடலாம், உங்களுக்கு யாருக்காவது யூஸ் ஆகும் அப்படின்றதுனால போட்டிருக்கேன். ஃபஸ்ட்டு வந்து நெய் வந்து நம்ம கொஞ்சம் நல்ல ஒரு 2 நிமிஷம் நல்லா மசாஜ் பண்ணி விட்டுடலாம். மசாஜ் பண்ணிவிட்டு அது ஒரு 20 நிமிஷம் ஊறினதுக்கப்புறம் ஃபேஸ் பேக் ரெடி பண்ணிடலாம். ஃபேஸ் பேக்குக்கு வந்து நான் வந்து கடலை மாவு எடுத்திருக்கேன். கடலை மாவு 1/2 ஸ்பூன், மசூர் தால் வந்து 1/2 ஸ்பூன் எடுத்திருக்கேன். 1-2 பிஞ்ச் வந்து கஸ்தூரி மஞ்சள் எடுத்திருக்கேன். இது கூடவே 1/2 ஸ்பூன் அளவுக்கு தேங்காய் எண்ணெய் சேர்த்துக்கிறேன். இது நல்லா மிக்ஸாகிற அளவுக்கு கொஞ்சமாக தண்ணி மிக்ஸ் பண்ணி நல்லா ஒரு கெட்டியாக ஒரு ஃபேஸ் பேக் பதத்துக்கு நம்ம எடுத்துக்கலாம். நம்ம சேனலில் இப்போ தான் ஃபர்ஸ்ட் டைம் பார்க்குறீங்க அப்படின்னா கண்டிப்பாக சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் ஃப்ரெண்ட்ஸ். கூடவே இந்த வீடியோ உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருந்துச்சு அப்படின்னா கண்டிப்பாக ஒரு லைக் பண்ணுங்கள். இன்னும் நிறைய பேருக்கு இந்த வீடியோ போய் சேரும். அவ்வளோதான், ஃபேஸ் பேக்கும் வந்து ரெடி ஆகிடுச்சு. இந்த ஃபேஸ் பேக் பார்த்திங்கன்னா ரொம்பவே வந்து சூப்பராக இருந்தது. ஒரு நல்ல ஸ்க்ரப்பு மாதிரியும் இருந்தது. குழந்தைன்றதுனால ரொம்பவே வந்து நம்ம போட்டு தேய்க்கக்கூடாது, ரொம்ப சாஃப்டாக வந்து அப்ளை பண்ணணும். இதை வந்து ஃபேஸ் ஃபுல்லாக நம்ம அப்ளை பண்ணிவிட்டு ஒரு 10 நிமிஷத்துக்குள்ளே ரொம்ப வந்து ட்ரை ஆகாமல் கொஞ்சம் ஈரப்பதம் இருக்கும் போதே நம்ம வந்து க்ளீன் பண்ணிடலாம். இதுக்கு முன்னாடி பார்த்திங்கன்னா மூஞ்சில் அங்கங்கே வந்து ஃபேஸ் ஃபுல்லாகவே வந்து ஒயிட் பேச்சஸ் மாதிரி வந்துச்சு. அதுக்கு வந்து டாக்டர்கிட்ட காட்டினப்போ அவர் ஒரு க்ரீம் எழுதி கொடுத்தாங்க. அதை போட்டும் வந்து சரியாகவே இல்லை, சுத்தமாக சரியாகவே இல்லை. அதுக்கப்புறம் தான் வந்து இதை ஃபாலோ பண்ணோம். ஸோ இது இப்போது ஓரளவுக்கு ட்ரை ஆகிருக்கு. இது நம்ம லைட்டாக தண்ணி தொட்டு லைட்டாக ஸ்க்ரப் பண்ணி க்ளீன் பண்ணிடலாம். இது நல்லா ஸ்க்ரப் பண்ணிவிட்டு ஃபேஸ் வாஷ் பண்ணிவிட்டு நல்லா ஒரு காட்டன் துணி வச்சு பொறுமையாக தொடச்சி எடுத்துருங்க. நெக்ஸ்ட்டு வந்து பார்த்திங்கன்னா ஒரு சூப்பரான ஒரு ஆயில் தான். இந்த ஆயில் தான் வந்து நல்லாவே வந்து ரிசல்ட் கொடுத்துருக்கு அப்படின்னு சொல்லலாம். இது என்ன ஆயில் பார்த்திங்கன்னா, இந்த அசோக மரம் கேள்விப்பட்டிருப்போம் இல்லையா, அதிலிருந்து பூ தான். அந்த பூ வந்து தேங்காய் எண்ணெயில் நல்லா வந்து காய்ச்சி எடுத்து கொடுத்துருக்காங்க. ஆக்சுவலாக கண்டிப்பாக வந்து அது நெக்ஸ்ட் டைம் வந்து அந்த பூ கிடச்சிச்சின்னா நான் அந்த எண்ணெய் காய்ச்சறதே நான் வந்து வீடியோ எடுத்து போடுறேன். இதை வந்து எனக்கு எங்கள் நாத்தனார் கொடுத்ததாங்க. இந்த ஆயில் வந்து யூஸ் பண்ணிப்பார், கண்டிப்பாக வந்து கேட்கும் அப்படின்னு சொல்லியிருந்தாங்க. ரொம்பவே சூப்பரான ரிசல்ட்டு கிடச்சிச்சு. இது வந்து பார்த்திங்கன்னா குளித்து முடிச்சுட்டு ஃபேஸில் லாஸ்ட்டாக வந்து நம்ம மாய்ஸ்சரைசர் அப்ளை பண்ணுற மாதிரி இந்த ஆயில் வந்து அப்ளை பண்ணிட வேண்டியது தான். அப்படியே அப்ளை பண்ணிவிட்டு ஸ்கூல் போயிடுவாங்க. ஃபஸ்ட்டு வந்து ஒரு 4-5 நாள் யூஸ் பண்ணேன். அப்போது வந்து சரியான மாதிரியே வந்து தெரியவே இல்லை. இருந்தாலும் சரி இன்னும் ஒரு 3-4 நாள் நம்ம வெயிட் பண்ணலாம் அப்படின்னு சொல்லிவிட்டு ரெகுலராக வந்துட்டு அப்ளை பண்ணிக்கிட்டே இருந்தேன். 2 வேளை அப்ளை பண்ணேன். ஸோ உண்மையிலே வந்து பார்த்திங்கன்னா ரொம்பவே சூப்பரான நல்ல ஒரு ரிசல்ட் கிடச்சிருக்கு. இந்த வீடியோ உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருந்துச்சுன்னா கண்டிப்பாக ஒரு லைக் பண்ணுங்கள். மறக்காமல் உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலிக்கும் ஷேர் பண்ணுங்கள் ஃப்ரெண்ட்ஸ். இப்போ பார்த்திங்கன்னா ஒரு 10-15 நாளைக்கு மேலேயே வந்து நான் வந்து இந்த ஆயில் அப்ளை பண்ணியிருப்பேன். பாருங்கள் அவளுடைய ஸ்கின் வந்து எவ்வளோ கிளியராக சூப்பராக இருக்குதுன்னு பார்த்தீங்களா. நான் உங்களுக்கு அந்த பழைய பிக்சரும் நான் சேர்த்து காட்டுறேன் பாருங்கள். அதில் பார்த்திங்கன்னா அவளுடைய ஸ்கின் எப்படி இருக்குதுன்னு பாருங்கள். மூக்குக்கிட்ட இது வந்து நல்லாவே சூப்பராக கிளியர் ஆகிடுச்சு, ரொம்பவே சூப்பராக ஒர்க் அவுட் ஆச்சு. ஸோ கண்டிப்பாக வந்து உங்களுக்கு இந்த வீடியோ யூஸ்ஃபுல்லாக இருக்கும்னு நினைக்கிறேன். உங்களுக்கு இது யூஸ்ஃபுல்லான வீடியோவாக இருக்குது அப்படின்னு நினச்சிங்கன்னா கண்டிப்பாக ஒரு லைக் பண்ணுங்கள். மறக்காமல் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிவிடுங்க ஃப்ரெண்ட்ஸ். கூடவே இருக்கிற பெல் பட்டனையும் வந்து ஆன் பண்ணி வச்சுக்கோங்க. அப்போ தான் நான் எப்போல்லாம் வீடியோ போட்டுருன்னு உங்களுக்கு நோட்டிஃபிகேஷன் வரும். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.